இந்த சூரியன் வந்து ஒரு நாளைக்கு 1 டிகிரி போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்படியே 1 டிகிரியா போய் ஒரு ராசிக்கு 30 டிகிரி, என்ன 160/12 போட்டிங்கன்னா 30 டிகிரி வரும். அப்போ போய் அடுத்த ராசிக்கு போகும். இந்த மாதிரி சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பிரவேசிப்பதை சங்கராந்தி என்று சொல்வோம். 12 ராசிக்கும் சங்கராந்தி உண்டு. நம்ம மகரத்தில் வர்றது மட்டும்தான் மகர சங்கராந்தி. தை மாதம், என்ன தமிழில் தை மாதம் வர்றது தான் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். அது மாதிரி சித்திரை மாதம் வர்றத தமிழ் வருடப்பிறப்புன்னு சொல்லி கொண்டாடுறோம். மிச்ச பத்தையும் நம்ம அவ்வளோ கண்டுக்கிறது இல்லை, ஆனால் அது வேலை செய்யும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தோஷம் மிகுந்த காலம். பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, சங்கராந்தி என்பது தோஷம் மிகுந்த காலம். தமிழ் மாதம் 1ஆம் தேதி யாரெல்லாம் பிறந்தீங்களோ சங்கராந்தி தோஷம் உண்டுன்னு அர்த்தம். அதற்கு உண்டான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், குறிப்பாக சூரிய திசை வரும் பொழுது. எப்படி பரிகாரம் பண்ணுறது, பரிகார நிவர்த்தி கிளாஸில் அதை ஒட்டலாம், சரிங்களா? அப்போ சங்கராந்தி என்பது ஒரு தோஷம் மிகுந்த காலம், அன்னைக்கு வந்து மூர்த்தம்லாம் குறிக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரிங்களா? அடுத்து இந்த சூரியன் வந்து, இது வந்து சங்கராந்தி ஒவ்வொரு ராசியாக வர்றது. இதில் இந்த தை மாதம் மகர சங்கராந்தி வர்றதை ஏன் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம்னா, அதை வந்து தேவர்களின் பகல் பொழுது, உத்தர அயனம், சூரியனின் வடக்கு. உத்தரம்னா வடக்கு, அயனம்னா மூமெண்ட், என்ன சூரியனின் வடக்கு நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது தேவர்களின் பகல் காலம், பகல் பொழுது. பீஷ்மர் வந்து அம்புப்பொடிகையில் இருப்பார், எதுக்கு? அவர் விரும்பிய நேரத்தில் மரணம். அவர் என்ன விருப்பப்படுறாரு, உத்தராயணம் ஆரம்பிக்கட்டும், நான் மரணிக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா. அதனால் சரி, இது எங்க போகும், 6 ராசி போகும், என்ன எங்க, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். கடகம் வந்தோடனே என்ன ஆகிடும், தட்சிணாயன ஆரம்பிச்சு. என்ன இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் வருது இல்லைங்களா, இல்லை மிட் பாயிண்ட் வரும்போது தான் அந்த அஸ்வினி 10வது பாகையில் சூரியன் உச்சமடையக்கூடியது நிகழும், சரிங்களா? அங்கேதான் நமக்கு என்ன நடக்கும், அந்த மார்ச் 21 என்னது சம்மர் ஈக்வினாக்ஸ், பகல் இரவு சமமாக 12 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அங்கே தான் வரும். இது உத்தராயணத்தில் மிட் பாயிண்ட்டு, அதுதான் சூரியன் உச்சமடையக்கூடிய இடம். அங்கே தான் இந்த சம்மர் ஈக்வினாக்ஸுங்கிற சம பகல் இரவு வரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்துங்கிட்டு வாங்க, தட்சிணாயனம் வாங்க. கடகத்தில் ஆரம்பித்து விருச்சிகம், இது சாரி தனுர் வரைக்கும் தட்சிணாயனம். அதில் மிட் பாயிண்ட் எங்கே வரும், துலாத்தில், என்ன என்னது வாதி 1வது பாதத்தில் 10வது டிகிரி வரும். அங்கே வந்து சூரியன் நீசம், சரிங்களா? அப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அந்த மிட் பாயிண்ட், அயனத்தோட மிட் பாயிண்ட்டு தான் உச்ச நீசம்ன்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை கொஞ்சம் கவனித்து நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு, பரிகார தந்திரத்துக்கு, சரிங்களா? ஸோ இதிலே நீங்கள் அந்த ஈக்குனாக்ஸும் படிச்சிங்க. இது பேர் நீசம் அடைகிறதுக்கு பேர் விண்டர் ஈக்குனாக்ஸ், குளிர்கால சம இரவு நாட்கள். நான் பொதுவாக வந்து சம்மரில் வந்து பகல் பொழுது ஜாஸ்தியாக இருக்கும், இரவு பொழுது கம்மியாக இருக்கும். குளிர்காலத்தில் இரவு பொழுது ஜாஸ்தியாக இருக்கும், பகல் பொழுது கம்மியாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து பகலுக்கு காரகன், இந்த தினமனா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பகல் பொழுதுக்கு காரகன் வந்து சூரியன், ராத்திரிக்கு வந்து சந்திரன், சரிங்களா? சரி, அடுத்து இந்த சூரியனோட வீடு வந்து அதுக்கு சிம்ம மண்டலம் அலாட் ஆயிருக்குன்னு சொன்னோம். இந்த சிம்ம மண்டலம் ஆட்சி வீடு தான் சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு, அதுதான், சரிங்களா? அங்கே வேற எந்த கிரகமும் உச்ச நீசம் கிடையாது. என்ன பார்த்துட்டோம், சூரியனுக்கு ஆட்சி வீடு பார்த்துட்டோம், மூலத்திரியோடம் பார்த்துட்டோம், உச்சம் பார்த்துட்டோம், நீசம் பார்த்துட்டோம், சரிங்களா? இதெல்லாம் மறக்கப்படாது. அடுத்து
சிம்ம ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, அதனுடைய வீடு வந்து சிம்ம மண்டலத்துல சொல்றோம். அப்ப அங்க என்னென்ன வீடு இருக்கு, சிம்ம மண்டலம்ன்ற வேற சிம்ம ராசி சரிங்களா. சிம்ம ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா கேதுவோட பாகம் 1, 2, 3, 4 பாதம், பூரம் சுக்கரனோட இது 1, 2, 3, 4 பாதம், அடுத்து சூரியனோடது உத்தரம் 1 பாதம் இருக்கு சரிங்களா. என்ன சரி, இப்போ அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் பார்த்தாச்சு. அப்ப இதெல்லாம் இம்பாக்ட் இருக்கு. இந்த இம்பாக்ட் என்னன்னு இப்ப பார்ப்போம். இந்த இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இந்த சூரியனோட சிம்ம ராசி வந்து அக்னி ராசின்னு சொல்றோம். எதுக்காக சொல்றோம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம்னா மொத்தம் அங்கே 9 பாதம் இருக்கு. அந்த 9 பாதத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷன் காமிய மோக்ஷன்னு சொல்றோம் இல்லைங்களா. அது வேற மாதிரி எப்படி சொல்லுவோம், அக்னி பிருத்திவி வாயு ஜலா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்படி பார்க்கும்பொழுது இந்த அக்னி ராசி பாதங்கள் தான் அதிகமாக 3 பாதங்கள் இருக்கும், மிச்சம் எல்லாமே 2-2 இருக்கும். 2 × 3 = 6 + 3 = 9. சூரியனும் அக்னி கிரகம், அங்க அதிகபட்சமான அக்னி நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அதனால என்ன சொல்றோம், சிம்ம ராசியே அக்னி ராசின்னு சொல்றோம். எல்லாத்தையும் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு தெரியணும் சரிங்களா. ரைட், இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன பார்க்கலாம், இந்த சூரியன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய மண்டலத்துக்கு இருக்கோம். இந்த என்டையர் சூரிய மண்டலத்துக்கு வந்து ஒரு மாஸ், ஒரு வெயிட் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா அது வாயுவாக இருந்தாலும் சரி, இடப்பொருள் கல் மண் எதா இருந்தாலும் சரி, மொத்த வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மொத்த வெயிட்டில் 99.85% வந்து சூரியன்லேயே இருக்கு. வெறும் துணுக்கு 0.15 தான் மற்ற கிரகங்களே, மற்ற கிரகங்கள் விண்மீன்கள் எரிகற்கள் எல்லாம் சேர்த்து. ஏன்னா அப்போ சூரியன் எவ்வளவு வெயிட்டுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம என்னமோ நம்ம பூமியும் இவ்வளோ புதுசா இருக்குன்றோம். ஏன்னா பூமியை மாதிரி இன்னும் 7 கிரகம் இருக்கு, அது போக ஏகப்பட்ட கோடிக்கணக்கான விண்கற்கள். ஏன்னா இது எல்லாமே சேர்த்து 0.15 தான் அதனுடைய வெயிட்டு, புரியுதுங்களா. அப்போ நம்ம பூமியே உழவுன்னு துணுக்குன்னு நினைச்சுக்கோங்க, அதையே நம்ம பெருசுங்கிறோம். அப்போ அதில் நம்ம இருந்துட்டு நான் சூரியன்னா அகங்காரம்னு அர்த்தம், ஈகோ. சூரியன்னா ஈகோ அகங்காரம். அந்த நான்கிற அகங்காரம் எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா. அப்போ நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த பிரபஞ்ச தூசி. சரி, இப்போ அந்த சூரியனுக்கு எப்படி விஷ்ணு சகசரநாமம் 1000 பேர்கள் இருக்கோ, அது மாதிரி சூரியனுக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்கு. அவ்வளோத்தையும் படித்தோம்னா அதுவே ஒரு கிளாஸ் ஓடும். விஷ்ணு சகசரநாமம் சொல்கிற மாதிரி, விஷ்ணு சகசரநாமம் சொல்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அது மாதிரி சூரியனுடைய வேறு பேர்களை சொன்னால் கூட அவ்வளோ நேரம் ஆகிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், முக்கியமான பேர்கள் நமக்கு தெரிஞ்ச பேர்கள் இது எதுக்காக படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, மூல நூல்கள் எடுத்தீங்கன்னா ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்கும், நடி தமிழ் பாடல்களாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சூரியன்னு எழுதியிருக்க மாட்டான். ஏன்னா இந்த பேர்களில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான். அட்லீஸ்ட் இந்த பேர் பரிச்சயம் இருந்தாலாவது நீங்கள் சரி சூரியனை தான் சொல்கிறான் அப்படின்னு இங்கே பெர்சியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் இல்லையேன்னு வச்சுக்கோங்க, உங்களால் சூரியனும் புரிஞ்சிக்க முடியாது. சரி, முத 12 ராசிக்கு 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, அவங்க 12 பேருக்கும் பேர் உண்டுங்கிற பார்த்தீங்களா, அதை முத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேஷ ராசிக்கு உடைய ஆதித்யன் பேர் வந்து அங்சுமான் ஆதித்யன். அங்சுமான் ஆதித்யன். ரிஷபத்துக்குரியவர் தாதா ஆதித்யா. தாதா தாதான்ற முடியா, அது என்ன பெரிய தாதாவா அப்படிங்கணும்னா அந்த தாதா. அடுத்து மிதனத்துக்குடையவர் வந்து சவித்ரு. சவித்ரு சூரியனுக்கு சூரியனோட காயத்ரியே சவித்ரு காயத்ரின்னு தான் பேர். என்ன
அப்படிங்களா? தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோன பிரஜோதயாத். அது பேர் சவித்ரு காயத்ரின்னு பேர். அது வந்து மிதனத்துக்கு உண்டான ஆதித்யன். கடகத்துக்கு உடையவர் பேர் வந்து அரியமா. ஆரியான்னு சொல்றோம் இல்லையா, ஆன்னு சொல்லாம புரில் அரியமா அப்படிங்கிறதுங்க. அடுத்து சிம்மத்துக்கு உடையவர் வந்து விவஸ்வான், விவஸ்வான். அடுத்து கன்னிக்கு உடையவர் வந்து பஹா என்ன. அடுத்து துலாத்துக்கு உடையவர் வந்து பஜன்யா, பக்கர் பஜன்யா என்ன. விருச்சகத்துக்கு உடையவர் வந்து துவஷ்டா. அஷ்ட அப்படிங்கிற வார்த்தையில வருது இல்லையா, எட்டு விருச்சகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, துவஷ்டா. அடுத்து ஒன்பது வந்து மித்ரா, நவதார சக்கரம் மித்ரா, அது மித்ரான்னு சொல்றீங்களா, அந்த மித்ரா என்ன. பத்து அந்த திருவோண நட்சத்திரம் இருக்கு, ஆனால் விஷ்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷ்ணு ஆதித்யா. பதினொன்று கும்பம், அது வருண திசை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வருணா ரைட்டா. அடுத்து மீனத்துக்கு வந்து பூஷா. பூஷா யாரு, ரேவதி நட்சத்திரத்தோட அதிதேவதை, பூஷா ஆதித்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவர்கள் தான் பனிரெண்டு ராசிகளுக்குடைய ஆதித்யன். இந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்ததை எப்படி இந்த கார்த்திகை ஆறு பேர் சேர்ந்து ஒன்னா வந்து சுப்பிரமணியான்னு ஆக்கினாங்க, அது மாதிரி இந்த பனிரெண்டு பேரை ஒன்னா சேர்த்து சூர்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அவருக்கு உண்டான மந்திரம், ஓம் கிருணி சூர்யாதித்யாய நமஃ. இக்ருணி நீ மூணு சொல்லி நீ ரெண்டிக்கு ரு நீ ஓம் கிருணி சூர்யாதித்யாய நமஃ. ஆக்சுவலாக நமகன்னு எழுதணும், சொல்லும்போது ஹாவ் அ சைலண்டாக நமன்னு சொல்லணும். இதுதான் சூரியனுக்கு உண்டான மந்திரம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சப்தாலைகள் உண்டு, அதை வச்சு தான் அதற்கு உண்டான பீஜ மந்திரங்கள் உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுதான் அது சரிங்களா. இவருடைய மற்ற பெயர்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே,